இப்போ ஒரு வயது பையனின் பாபா சூட்ல நம்ம டிராஃப்டிங் எப்படி வரையறதுன்னு பாப்போம். இந்த டிராஃப்டிங்ல முழு உயரம் எவ்வளவு வருது, அதாவது பாடிஸோட உயரம் எவ்வளவு வருதுன்னா நமக்கு 5.5 சென்டிமீட்டர் வருது. அப்போ உயரம் வந்து 5.5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும். அதனுடைய நம்ம இதுல வந்து பாடிஸோட என்ன மார்பு சுற்று எவ்வளவு வருதுன்னா, மார்பு எவ்வளவு வருதுன்னா 3.25 வருது. அப்போ இது ஏ, இது A, இது B, இது C, இது D னு வச்சுக்கோங்க. A to B உயரம், உயரம் வந்து எவ்வளவு வருது 5.5. அப்போ இது வந்து அகலம், அகலம் எவ்வளவு வருது 3.25 சென்டிமீட்டர் வருது. இப்போ இதுக்கு மார்பு கோட்டோட உயரம் எவ்வளவு வருதுன்னா 2.25 சென்டிமீட்டர் வருது. அப்ப இங்க A ல இருந்து திரும்ப இங்க வந்து ஒரு 2.25 மார்க் பண்ணி இந்த இங்க இருந்து இங்க ஒரு 2.25 மார்க் பண்ணி இந்த கோட்டை நம்ம போட்றணும். இதுதான் மார்பு கோட்டின் உயரம். ஓகேங்களா? இப்போ இந்த ஏட்ல இருந்து இந்த சீக்கு இத வந்து மூணு பாகமா, அந்த அகலத்தை நம்ம வந்து மூணு பாகமா பிரிக்கணும். ஏன்னா 1, 2, 3 மூணு பாகமா, சரி பாகங்களாக மூணு பாகமா பிரிக்கணும். இப்போ 1, 2, 3 வந்துருச்சா? இப்போ இந்த ஏல இருந்து இத வந்து இஎஃப் னு வச்சுக்கோங்க. எஃப் மார்பு கோட்டின் இஎஃப். இப்ப ஏல இருந்து இந்த மார்பு கோட்டின் உயரத்தை என்ன செய்யணும்னா சரி பாகமா பிரிக்கணும். இங்க ஒரு பாயிண்ட் பிளஸ் இதுக்கு அடுத்தது இதையும் இதையும் வந்து ஒரு சரி பாகமா பிரிக்கணும். பிரிக்கும் போது இதுலதான் முன் கழுத்து பின் கழுத்து வரும். இப்போ இந்த இந்த ஏல இருந்து இந்த இ வரையும் இதுல இருக்க நடு சென்டர் பாகத்தை இது முன் கழுத்து. ஓகேவா? முன் கழுத்து வளைவு, இது பின் கழுத்து வளைவு. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து இங்க 0.2, இங்க இருந்து இங்க 0.2 ஒரு மார்க் பண்ணிரணும். மார்க் பண்ணிட்டு நீங்க இத ஸ்கேல்ல, இது வந்து ஷோல்டர் ஸ்கேல்ல ஒரு கோட் போட்டுக்கோங்க. கோட் போட்டுட்டு இப்போ இந்த பாடிஸ்ல இந்த கீழ் பாகத்தை என்னவா செய்யணும்னா இதையும் நீங்க மூணு பாகமா பிரிக்கணும். அதாவது பாடிஸ்ல இது பாபா சூட்டுக்கு இந்த மாதிரி தான் நீங்க செஞ்சாகணும். இப்போ 1, 2, 3 மூணு பாகங்களா பிரிச்சிட்டீங்களா? பிரிச்ச கையோட என்ன செய்யணும்னா இந்த எஃப்ல இருந்து இங்க 0.5 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் இங்க வருதுங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வந்து ஒரு 0.2 மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து இதுவரையும் அப்படியே ஒரு கர்வ் நீங்க கொண்டு வந்து போடணும். இப்ப நான் போடுறேன், அது எப்படின்றத பாருங்க. பாபா சூட்டோட மேல் பாடிஸ். ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நிக்கர் பாப்போம். நிக்கர்ல என்ன செய்யணும்னா முழு உயரம் எவ்வளவு வருது, நிக்கரோட முழு உயரம், நிக்கரோட முழு உயரம் 5.25 சென்டிமீட்டர்ஸ் வருது. ஓகேவா? இதோட கால் சீட் சுற்று எவ்வளவு வருது, இது வந்து 3.5 சென்டிமீட்டர். இந்த கால் சீட் சுற்று எவ்வளவு வருது, 3.5 சென்டிமீட்டர்ஸ் வந்துருச்சா? இப்போ இதுல பீஸ் பட்டிக்கு நம்ம என்ன செய்யறோம், 3/4 சென்டிமீட்டர் நம்ம வச்சிருக்கோம். இப்போ இங்க ஏல இருந்து இந்த இடத்துல ஒரு 3/4 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்க இருந்து நீங்க ஒரு கோட் போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இதோட முழு உயரம் எவ்வளவு வருது, 5.5. 5.5 இருந்து இந்த ஏ, இதான் ஏ பாயிண்ட். ஏ பாயிண்ட்ல இருந்து இந்த பட்டி சுற்றுக்கு நமக்கு 3/4 வருது. அதுல இருந்து இங்க நீங்க ஒரு 3/4 நீங்க ஒரு பாயிண்ட் வச்சு அங்க இதையும் இதையும் நீங்க ஜாயின் பண்ணிரணும். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க பாயிண்ட் பண்ணிட்டீங்களா?
பண்ணிட்டு இங்க இருந்து இங்க 0.5 க்கு ஒரு மார்க் பண்ணுங்க 0.5 க்கு ஒரு மார்க் பண்ணிட்டு இதுல நீங்க 3.5 சென்டிமீட்டர் நீங்க எடுத்துக்கிங்க இப்போ இதுல 3 சென்டிமீட்டரா நீங்க எடுக்கணும் 3 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும் ஓகேங்களா இது வந்து எவ்வளவு 3 சென்டிமீட்டர் எடுத்துட்டு இப்போ இதுல இருந்து நீங்க இதுக்கு இங்க வந்து ஒரு 0.5 0.5 இதுல ஒரு 0.5 வச்சிட்டீங்களா வச்சதுக்கு அப்புறமேட்டு இத ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த கோட்ல இருந்து இங்க ஒரு கோட் அதாவது இது 3.5 அப்படினா இது வந்து 3 ஆ இருக்கணும் ஓகேங்களா பண்ணிட்டு இதும் வெட்டும் பகுதி ரெட் கலர்ல நான் போடுறது வெட்டும் பகுதி இப்போ இதுல வந்து இது வெட்டும் பகுதி ஏனா இது வந்து பீஸ் பட்டி இ பீஸ் பட்டி இது வந்து நிக்கரோட இது வந்து கீழ் உடைனா நிக்க ஓகேங்களா இப்போ இது பீஸ் பட்டி இது வந்து அடி ஓரம் இது சைடு சீம் இது ஃபோல்ட் மடிப்பு மடிப்பு இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சதா அதாவது A ல இருந்து B க்கு 5.5 வந்திருக்கு 5.5 ல இருந்து இந்த பீஸ் பட்டியோட உயரம் வந்து 3/4 வருது ஆனால் A ல இருந்து இங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஒரு 9.9 க்கு 0.9 க்கு ஒரு மார்க் பண்ணிட்டு இங்கேயும் இங்கேயும் நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த கோட நீங்க போட்றணும் போட்டதுக்கு அப்புறம் இது 3.5 வந்துச்சுனா இதுல இருந்து இங்க 3 க்கு ஒரு பாயிண்ட் வச்சி இதுல இருந்து இங்க மார்க் பண்ணி இங்க 0.5 இங்க ஒரு பாயிண்ட் இது ஷேப்புக்கு 0.5 இங்க ஒரு 0.5 வச்சி இந்த இத நீங்க போடணும் ஏனா நிக்கரோட காலுக்கு இந்த இத நீங்க போடுறீங்க ஓகே இப்போ உங்களுக்கு அடுத்து பீஸ் பட்டி எப்படின்றத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் இது பீஸ் பட்டிக்கு என்னன்னா இது 1 சென்டிமீட்டர் இது வந்து இங்க 1 சென்டிமீட்டர் இங்க வந்து 5.5 சென்டிமீட்டர் இந்த இத நீங்க வந்து திரும்ப நான் உங்களுக்கு தனியா போட்டு காமிக்கிறேன் இது 5.5 1 சென்டிமீட்டரா இங்க 3/4 சென்டிமீட்டர் பீஸ் பட்டி எவ்வளவு வந்து 3/4 அப்ப 3/4 கோடு போட்டுட்டு இங்க வந்து ஒரு 5.5 க்கு நீங்க போடணும் அவ்வளவுதான் இந்த இடத்துல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது ஒரு 5 5.5 இது ஒரு 3/4 இதுதான் பீஸ் பட்டி இப்போ பீஸ் பட்டில என்னைக்கும் வந்து ரெட் கலர் ரெண்டு கோடு இருக்கும் ரெண்டு வந்து ப்ளூ கலர் கோடு இருக்கும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பீஸ் பட்டிக்கு என்னைக்குமே ரெட் கலர் கோடு இந்த ரெண்டு இடத்துலயும் ரெட் கலர் கோடு வரும் இந்த ரெண்டு இடத்துலயும் ப்ளூ கலர் கோடு வரும் ப்ளூ கலர் மடிப்பு ரெட் கலர் வெட்டும் பாகம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட் இன்னைக்கு நீங்க பாபா சூட் பார்த்ததுல உங்களுக்கு எல்லா அளவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க திரும்பவும் கேட்கலாம் தேங்க் யூ